வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் நாளில் உள்ள உரைநடை இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் தான் கற்க இருக்கிறோம் இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் நம்மை சூழ்ந்துள்ளது இணையவழி பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் தடுக்கிறது இதன் வழி பல நன்மைகளும் சில தீமைகளுமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்மை முன்னோக்கி பயணிக்க செய்கின்றன எதிர்கால நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு இயந்திரங்களையும் இணையத்தையும் முறையாக பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் இணையம்னா இன்டர்நெட் இப்போ நம்ம எததுக்கெல்லாம் இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பேருந்துகளில் பயண சீட்டு வழங்குவதற்கும் உணவு விடுதிகளில் உணவு கட்டண சீட்டு வழங்குவதற்கும் உரிய கருவிகளை பார்த்திருப்போம் அவை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள் இணைய இணைப்பு இல்லாதவை அந்தந்த நிறுவனத்தின் தேவைக்கென்று மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை இவற்றை போன்ற பல இயந்திரங்களை அன்றாடம் பயன்படுத்தும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் அதாவது பேருந்தில் கொடுக்கக்கூடிய அந்த பயண சீட்டுக்கும் ஹோட்டலில் அதாவது உணவு விடுதியில் கொடுக்கக்கூடிய அந்த உணவு கட்டண சீட்டுக்கும் இயந்திரங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இதற்கு வந்து இணையம் வந்து இணைய இணைப்பு வந்து தேவையில்லை இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள்லாம் என்னென்னு ஒன்றுனா இப்போ நம்ம பார்க்கலாம் முதன் முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்ட போது உலகம் சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தோம் கடித போக்குவரத்து குறைந்தது மின்னஞ்சல் என்றால் ஈமெயில் குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடைபெற்று கொண்டது குறுஞ்செய்தினா மெசேஜ் சமூக வலைத்தளங்கள் மூலம் காணொளி இணைப்பில் பேசுகையில் உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கிவிடுகிறது சமூக வலைத்தளம் என்றால் சோசியல் மீடியா காணொலி என்றால் வீடியோ வீடியோ கால் பேசுகிறாங்க இல்லையா அதுதான் பார்த்துக்கிட்டே இல்லையா அதுதான் ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருமணத்தை அமெரிக்காவில் அதே நேரத்தில் இணைய வழி காணொளி மூலம் காண முடிகிறது இணையம் என்னும் தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் புகுந்து கொண்டன வங்கிகள் தரும் அட்டைகளில் உருள்கிறது வாழ்க்கை அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது நேரத்தை பல வழிகளிலும் மிச்சப்படுத்துகின்றன கணினி பயன்பாடு மிகுந்துள்ளதால் சமையல் எரிவாயு பதிவு செய்வது கட்டணம் செலுத்துவது பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற செயல்களுக்கு நேரில் சென்று வரிசையில் நிற்பது குறைந்துள்ளது அங்காடிகளுக்கு சென்று பொருள்களை வாங்குவதும் கூட இணைய வழியில் தொடங்கிவிட்டது தெருவுக்கு தெரு இருபத்தி நான்கு பெருக்கல் ஏழு தானியக்க பண இயந்திரமும் கடைக்கு கடை வங்கி அட்டைகள் பயன்படுத்தும் இயந்திரமும் புழக்கத்திற்கு வந்துவிட்டன இருபத்தி நாலு பெருக்கள் ஏழு அப்படின்னா என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்கள் வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரே இயந்திரம் இந்த ஏடிஎம் மிஷின் இந்த இயந்திரங்களின் பின்னால் இருப்பது கணினி யுகத்தின் கண்ணுக்கு தெரியாத இணையவலை இணைப்பு அலை அதாவது அறிவியலினுடைய கண்டுபிடிப்பில் கணினியின் பயன்பாட்டில் இன்றைக்கி இணையத்தின் மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங்கு ஏடிஎம் பணம் எடுக்கிறது வெளியூர் போகணுன்னா ட்ரெயின்க்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பில் கட்டுறது கேஸ் புக் பண்ணுறது இது போன்ற பல வேலைகளுக்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நேரத்தை இணையத்தின் மூலமாக பயன்படுத்தி மிச்சப்படுத்துகிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இயந்திரம் ஒளிப்படி இயந்திரம் அதாவது ஃபோட்டோ காப்பிய கல்வி வணிகம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுகின்ற முக்கியமான இயந்திரம் இது அனைவரும் ஜெராக்ஸ் என்று பொதுவாக கூறுவது வழக்கத்தில் உள்ள சொல் இந்த ஜெராக்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுனரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கால்சன் தம் தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது அந்த பனிச்சுமையே அவரை இப்புதிய கண்டுபிடிப்பை நோக்கி தள்ளியது மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு தமது சமையலறையையே அவர் பயன்படுத்தி கொண்டார் கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் கிரேக்கு மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவியை உருவாக்கி விற்பனை செய்தாலும் அவற்றுக்கு ஜெராக்ஸ் என்ற பெயரே நிலைத்துவிட்டது அதாவது கந்தகம்னா பாஸ்பரஸ் துத்தநாகம்னா ஜிங்கு இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தி தான் முத முதல்ல ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இயந்திரம் தொலைநகல் இயந்திரம் தொலைநகல் இயந்திரம்னா ஃபேக்ஸு தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது கோப்புன்னா ஃபைல் ஒளிப்படங்கள்னா புகைப்படங்கள் அதாவது ஃபோட்டோலாம் உடனுக்குடன் எடுத்து அனுப்புறதுக்கு இந்த ஃபேக்ஸ் வந்து பயன்படுது இந்த ஃபேக்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி ஃபான்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்தது பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் ஹாங்க் மாக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இயந்திரம் தானியங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டர் டெல்லர் மிஷின் அதாவது ஏடிஎம் இன்னைக்கு மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரே இயந்திரம் ஏடிஎம் இந்த ஏடிஎம் மிஷின் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பழக்கம் என்று இல்லை அரசின் உதவித்தொகை ஊக்கத்தொகை பணியாளரின் ஊதியம் போன்றவற்றை வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது அதனை எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை தானியங்கி பண இயந்திரம் மூலமே பணம் எடுக்கலாம் செலுத்தலாம் அதாவது பணத்தை எடுக்கிறதுக்கும் பணத்தை திரும்பி செலுத்துறதுக்கும் வங்கிக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை ஏடிஎம் மிஷின் மூலமாகவே நம்ம பணத்தை செலுத்தலாம் திரும்பி பணத்தை வேணுனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த ஏடிஎம் மிஷின் நமக்கு பயன்படுது இப்போ நம்ம தானியங்கி பண இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யாருங்கிறத பார்க்கலாம் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பாக்லேஸ் வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது வங்கி அட்டையெல்லாம் அப்போது கிடையாது வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டுதான் பணம் எடுக்கப்பட்டது அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும் பின்னர் அது வாடிக்கையாளரின் ஆறிலக்க கடவுச்சொல் தருமாறு மேம்படுத்தப்பட்டது இந்த காசோலைகளை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் கடவுச்சொல்னால் பாஸ்வேர்டு பணம் எடுக்கும்போது காசோலை இயந்திரத்துக்கு உள்ளே போய்விடும் பின்னர் வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானியக்க பண இயந்திரத்தில் பயன்படுத்த தொடங்கினர் இன்று உலகெங்கும் பரவியுள்ள தானியங்கி இயந்திரம் பல வசதிகளுடன் விளங்குகிறது வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை வந்துவிட்டது அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வச்சு உங்களுடைய பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் நம்பரை வச்சு பணத்தை ஏடிஎம்லேயே செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைத்து விட்டது ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாகவும் பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாகவும் இந்த தானியக்க பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்துவிடக்கூடும் அடுத்து பார்க்க போகிற இயந்திரம் அட்டை தேய்ப்பி இயந்திரம் அதாவது ஸ்வைப்பிங் மிஷின் கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது கட்டணம் செலுத்தும் கருவிக்கு பேமெண்ட் டெர்மினல் என்றும் விற்பனை கருவிக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் என்றும் அழைக்கப்படுகிறது இது இயந்திரத்தில் வங்கி அட்டையின் காந்தப்பட்டை இருக்கும் பகுதியை தேக்கும்போது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணினிக்கு செல்கிறது கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் பண பரிமாற்றத்திற்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில்லு என்று சொல்லப்படும் அதாவது சிப் சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன அடுத்தது தமிழக அரசின் நியாய விலை கடை திறனட்டை கருவி அதாவது ரேஷன் கடையிலெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்மார்ட் கார்டு அதுதான் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன அதாவது ஸ்மார்ட் கார்டு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன குடும்ப உறுப்பினர் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்களது திறன் அட்டை அங்கிருக்கும் விற்பனை கருவியில் வருடப்படுகிறது அதாவது ஸ்கேன் பண்ணப்படுகிறது அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துவிடுகின்றன அதாவது ஸ்மார்ட் கார்டை ஸ்கேன் பண்ண பிறகு அங்கே ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருள்களையும் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரங்கள் இது எல்லா விவரங்களுமே உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு மெசேஜாக வந்துடும் அடுத்தது ஆலரி சோதனை கருவி அதாவது பயோமெட்ரிக் டிவைஸ் ஆலரி சோதனை கருவி மனிதனின் கைரேகை முகம் விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆளை அறியவும் பயன்படுகிறது நடுவன் அரசின் ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் பத்து விரல் ரேகைகளையும் பதிவு செய்கிறோம் அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுகை பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுகிறது இந்த பயோமெட்ரிக் பள்ளிக்கூடங்கள் பல அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் தொழிற்கூடங்கள் போன்றவற்றில் வருகை பதிவுக்காக இந்த பயோமெட்ரிக்கை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இணைய வணிகம் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவும் உலகில் இல்லை கரும்பு முதல் கணினி வரை இணையவழியில் விற்கப்படுகின்றன இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது அடுத்த தலைப்பு இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது நேர வீணடிப்பு இதனை குறைப்பதுடன் இருந்த இடத்திலிருந்தே சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் இது பயண சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகிறது இதன் இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிதானது பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்லும் தொடர்வண்டிகளையும் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் அதாவது ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் பெட்டி வகைகள் அதற்குண்டான தொகையையும் காண்பிக்கிறது வங்கி அட்டைகளின் உதவியுடன் தொகையை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் மின்னஞ்சலில் பயண சீட்டு வந்துவிடுகிறது நமது அலைபேசிக்கு குறுஞ்செய்தியும் வந்துவிடுகிறது அதாவது மின்னஞ்சல்னால் இமெயில் இமெயிலில் உங்களுக்கு டிக்கெட்டு வந்துடும் அதாவது பயண சீட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும் பயணத்தின் போது குறுஞ்செய்தியையும் நமது அடையாள அட்டையையும் காண்பித்தாலே போதும் பயணம் தேவையில்லை எனில் பயண சீட்டை நீக்கம் செய்வதையும் இந்த தளத்திலேயே செய்து கொள்ளலாம் அதாவது போகல அப்படின்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம் அதையும் என்ன பண்ணலாம் இந்த இன்டர்நெட் மூலமாக இணையத்தின் மூலமாகவே நம்ம டிக்கெட்டை நீக்கம் செஞ்சிடலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டபோது சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்பது பயண சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன ஆனால் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று அன்று ஒரே நாளில் பதிமூணு லட்சம் பயண சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது ஒரு சாதனை தற்போது ஒரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பயண சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் மூன்று லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணைய வழி சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் இணையத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள்ங்கிறத பார்க்கலாம் இணைய பயன்பாடு தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு வானூர்தி முன்பதிவு தங்கும் விடுதிகள் முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாக மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன இது பலருக்கு வேலைவாய்ப்பையும் தருகிறது பெருநகரங்களில் திரைப்படங்களின் இருக்கைகள் முன்பதிவு செய்வது கூட இணையம் மூலம் நடைபெறுகின்றது அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி தண்ணீர் வரி ஆகியன இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் பிறப்பு சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் சாதி சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகின்றன அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை பெறலாம் நடுவன் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டி தேர்வுகளை நடத்துகின்றன பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷ்னல் மீன்ஸ் கேர்ம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு அதாவது ட்ரஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஆகியவை நடத்தப்படுகின்றன அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே இணையத்தின் வழி விண்ணப்பிக்கலாம் பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் ஆகியவற்றையும் இணையம் வழியாகவே செலுத்த முடியும் தேர்வு கட்டணங்கள் செலுத்துதல் தேர்வு அறை அடையாள சீட்டுத்தர பதிவிறக்கம் செய்தல் ஆகியவை இணைய செயல்பாடுகளாக ஆகிவிட்டன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளுக்கு இணையம் மூலமே விண்ணப்பித்தால் போதுமானது பனிரெண்டாவது முடித்த பின் மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்திலேயே விண்ணப்பிக்கின்றனர் மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதன் வெற்றி பெற்றான் நீரின்றி அமையாத உலகு என்பது போல இன்று இயந்திரங்களும் கணினிகளும் இன்றி உலகம் இயங்குவதில்லை இதுதான் இணையம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட்டினுடைய பயன்கள் மாணவர்களே இந்த இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் என்ற உரைநடையை நல்ல வாசித்து அதற்குரிய வினாக்களை படித்து எழுதி பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் விரிவானம் விண்ணையும் சாடுவோம் என்ற துணைப்பாடத்தை பார்க்கலாம் நன்றி மாணவ செல்வங்களை